السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فقال ايضا وانه هو اضحك وابكى وقال ايضا فليضحكوا قليلا وليبكوا كثيرا صدق الله العظيم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قالوا أي الصحابة رضي الله عنهم يا رسول الله تداعبنا قال نعم ولا أقول إلا حقا أو كما قال صلى الله عليه وسلم وهل أنيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل بيدهم அன்னாந்து வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சாபியாவுங்கள் தபவு சாபியாயங்கள் முஸ்லீம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ் வெறுக்கின்ற ஹராமான விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் பக்தி செய்து கொள்கிறேன். இத்தபுல்லாஹ் ஹைசுமா குண்டும் இதில் 1446 ஆண்டில் ரபியுல் அவ்வல் மாதத்தின் இரண்டாவது ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வஃபாத்தாகிய வசந்த காலத்திலே இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி
பல தலைப்புகளிலே பேசப்படுகின்றன, எழுதப்படுகின்றன, வாசிக்கப்படுகின்றன. பேசப்படுகின்ற தலைப்புகளிலே குறைவாக பேசப்படுகின்ற ஒரு பகுதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையுடைய சரிதைகளில் மிக கவனம் செலுத்தப்படாத ஒரு பகுதியை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இது உங்களுடைய உற்சாகம், விழிப்புணர்வு, உங்களுடைய தூக்க மயக்கம் இல்லாத கவனம் எனக்கு உதவியாக இருக்கும். மன்னிக்க வேண்டும், இந்த கருத்தை ஹுதுபா விழித்து உள்ளத்தை திறந்து கேட்க வேண்டிய ஒரு பிரசங்கம். அதற்கடுத்து ஒரு பரவான தொழுகையோடு இணைந்த ஒரு இபாதத். அதனால் உங்களுடைய உற்சாகமும் கவனமும் ஹதீபுக்கு தலைப்புகள் குழம்பாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதை பணிவாக ஞாபகப்படுத்திக் கொண்டு, கண்ணியமானவர்களே, ஆரம்பத்திலே மூன்று குர்ஆன் வசனங்களுடைய பகுதிகளை ஓதினேன். ஒன்று, இறைவனின் கிருபையால், அல்லாஹ்வின் கிருபையால் நீங்கள் மிருதுவானவராக, சொஃப்டானவராக, கைண்டானவராக இருக்கிறீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக, ஹார்டானவராக, ஹாஷானவராக எப்பொழுதுமே ஒரு கமாண்டர் போன்று இருந்தால் மக்கள் எல்லாம் ஓடி இருப்பார்கள். இதுதான் காரணம். கடு கடு கல் கல் என்றிருந்தால் உங்களை விட்டும் லம் ஃபர்து எஸ்கேப் ஆகியிருப்பார்கள். உள்ளம் கடினம், வார்த்தை கடினம், கல் நெஞ்சம், கான்கிரீட் போன்று கரையாத, ஃப்ளெக்சிபிள் இல்லாத, நெகிழ்வுத்தன்மை இல்லாத, ஒரு இரும்பு போன்ற ஒரு கடினமான ஒருவராக இருந்திருந்தால் லம்பம்பின் அவுளி உங்களுடைய மாஹவுளை விட்டும், உங்களுடைய என்வாரன்மெண்டை விட்டும், உங்களுடைய சூழலை விட்டும் மக்கள் ஓடியிருப்பார்கள். அதுக்கு பின்னால் வேறு தலைப்பில் அவ்வளவுதான் பேசிக்கொண்டு போறப்பாப்பான்னு மன்னிங்கள், தவறுகளை மன்னித்து, மக்களுடைய குற்றம் தவறுகளை மன்னித்து மக்களோடு சகஜமாக பழகுங்கள். ஆள் பார்த்து பழக வேண்டாம், பணம் பார்த்து பழக வேண்டாம், பட்டம் பார்த்து பழக வேண்டாம், குடும்ப கௌரவம் பார்த்து பழக வேண்டாம். மக்களோடு மன்னித்து மறைத்து, சிலர் முறைகேடாக நடப்பார்கள், அவர்களை மன்னித்து மறந்து ஃப்ரெண்டாக பழகுங்கள், மன்னியுங்கள். அவர்களுக்காக தவறுகளுக்கு அல்லாவிடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஹீரங்குகின்ற நீங்கள், குர்ஆன் இறங்கி அப்பொழுது அவ்வப்போது வழிகாட்டப்படுகின்ற நீங்கள் விடயங்கள் அனைத்திலும் அந்த சஹாபாக்களோடு மஷூரா பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வகையாக இறக்குகிறேன் குர்ஆனை, என்றால் உங்களுடைய மஷூரா முக்கியம். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறானல்லா, சமூகத்தோடு கலந்து ஒன்றர அந்நியுன்னியமாக பழகுங்கள், ஒதுங்கிவிட வேண்டாம். சமூகத்தில் கஷ்டமான நெருக்கடியான நிலைமையில் போனை ஓ பண்ணிவிட்டு தூங்க வேண்டாம். நாட்டிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை என்ற பொழுது எலெக்ஷன் கேட்டு பாத்ரூம் வாசல் வரைக்கும் வந்த நீங்கள் துபாய்க்கு ஓட வேண்டாம். உங்களுடைய கெஸ்ட் ஹவுஸிலே போய் திருவள்ளியாவிலே தூங்க வேண்டாம். சமூகத்துடைய கடைகளும் வீடுகளும் மத்திலும் பத்துகின்ற பொழுது குளிரிலே நீங்கள் பிளங்கட்டால் தூங்கிக் கொண்டு போட்டிக் கொண்டு தூங்க வேண்டாம். இது ஒரு ஆயத்துடைய பகுதி. இரண்டாவது ஆயத் நான் சொல்கின்ற பொழுது உங்களுக்கு நேர் மாற்றமான ஆயத்து போன்று விளங்கும். இந்த தலைப்புக்கும் இந்த ஆயத்துக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அல்லாஹ் மனிதனை சிரிக்க வைத்தான், அல வைத்தான், சிரிப்பையும் அழகையும் இணைத்து மனிதனை படைத்திருக்கிறார். அழ வேண்டிய நேரத்தில் அழ வேண்டும், சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிக்க வேண்டும். இதுவும் தீ. ஆனால் சிரிப்பு கூடி அழுகை குறையக்கூடாது. சிரிப்பு 75% அழுகை 25% அல்ல, சிரிப்பு 90% அழுகை 10% அல்ல. சிலருடைய வாழ்க்கையே சிரிப்பல்ல,
فَلْيَلْحَقُوا قَلِيلًا وَلْيَبْكُوا كَثِيرًا அதிகம் மழை வேண்டும், கொஞ்சமாக சிரிக்க வேண்டும். லிமிட் பண்ணப்பட்டிருக்கிறது. சிலருடைய பேரே கோமாளி. பேஸ்புக்கில் அவருடைய பேஜை திறந்தாலே சிரித்து கொண்டுதான் திறப்பார்கள் மக்கள். கோமாளி பட்டம் வாங்கியிருக்கிறார். ஜோக்கர். அவர் சீரியஸான செய்தி சொன்னாலும் மக்கள் சிரிப்பார்கள். தலைப்பை விவரிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு பகுதிகள். தானும் அழுது பிறரையும் அள வைக்கின்ற அளவு உள்ளத்தை தொடுகின்ற மறுமையுடைய நரகத்துடைய அச்சம் சம்பந்தப்பட்ட எச்சரிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. பிறரை ஜோக் பண்ணி சிரிக்க வைத்த ஒரு பகுதி. நபியவர்கள் என்றாலே அழுமூஞ்சி போன்று வர்ணிக்க கூடாது. இப்பொழுதும் அழுது கொண்டு முகத்தை சுழித்துக் கொண்டு அப்படி இருப்பார்கள் என்று நம்முடைய எந்த புத்திமதிகளும் மக்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடாது. நபியவர்களுடைய ஜோக்கான ஒரு பகுதியும் இருக்கிறது. இதுதான் என்னுடைய டாபிக். ஜோக்கிங் அண்ட் கிடிங், என்டர்டைன்மெண்ட் இன் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ். ஸ்லாத்தில் ஜோக் இருக்கிறது, என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது, பாடி மெயின்டெனிங் இருக்கிறது, பிசிக்கலான ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது, முறை காட்டப்பட்டிருக்கிறது. நினைத்தபடி நினைத்ததையெல்லாம் செய்ய முடியாது. இந்த தலைப்பு எல்லோருக்கும் தேவை. விழித்திருந்து கேட்போம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுவாரஸ்யமான ஜோக்கான பிறரை மகிழ்வித்த சந்தோஷப்படுத்திய அப்படியான ஒரு தலைப்பு தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு. அதுக்கு அரபியில பல வார்த்தை பிரயோகங்கள் இரண்டு. அல் மிசா வல் முமாசஹ அத்தியாப வல் முதாபா. ஜோக்கிங். நபியும் ஜோக் பண்ணியே இல்லை. இப்ப பார்த்தாலும் மூஞ்சி சுருட்டி கொண்டு அழுது கொண்டும் மழை வச்சுக்கொண்டும் ஒரு சொக்கான நிலைமையிலும் சமூகத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை. ஆரம்பத்தில் முதலாவதாக எந்த ஜோக்குக்கு அனுமதி, எந்த ஜோக்குக்கு அனுமதி இல்லை. ஜோக் பண்ணுவதற்கான கண்டிஷன்கள் என்ன, அதை முதலாவது சொல்கிறேன். இந்த பத்துபாவை கேட்டுவிட்டு எல்லோருமே ஜோக்கராக மாறிவிடக் கூடாது. அதன் ஆரம்பத்தில் அப்போ கலீலா ஜோக் இருக்க வேண்டும் 25 வீதம், சீரியஸ் இருக்க வேண்டும் 75%. வாழ்க்கையே சீரியஸ் அல்ல, வாழ்க்கையே ஜோக் அல்ல. கலந்து போக வேண்டும். இனிப்பும் கசப்பும், இரவும் பகலும். இரவு இரவாக இல்லை, பகல் பகலாக இல்லை. பகல் வருகிறது, இரவும் வருகிறது. பகல் உஷ்ணமாக இருக்கிறது, இரவு கூலாக இருக்கிறது. சூரியனும் வருகிறது, சந்திரனும் வருகிறது. சூரியனுடைய ஒளியை உபயா என்று சொல்கிறான், சந்திரனுடைய ஒளியை நூறு என்று சொல்கிறான். சூரியனுடைய ஒளி உடம்புக்கு காரமான உஷ்ணம், காரத்தோடு வருகின்ற வெளிச்சம். அதே போன்று சந்திரனுடைய ஒளி உடம்புக்கு வருத்தம் இல்லாத வெளிச்சம். இரண்டும் வேண்டும். சிரிப்பும் வேண்டும், அழுகையும் வேண்டும். முசல்லாவிலே மெஹராபிலே சஃபிலே இருக்கின்ற முகம் மனைவியோடு பெட்ரூமில் இருக்கக்கூடாது. முசல்லாவிலே அழுத அழுகை பெட்ரூமில் அழக்கூடாது. அங்கு வேறு இஸ்லாம் இருக்கிறது. இதுதான் என்னுடைய தலைப்பு. முசல்லாவிலும் தஸ்மிமணியோடு, பெட்ரூமிலும் தஸ்மிமணியோடு, முழுடகத்துடைய சிந்தனையும் தலையிலே டவுன்லோட் பண்ணிக்கொண்டு அல்லது அப்லோட் பண்ணிவிட்டு மனைவியிடம் வந்து டவுன்லோட் பண்ணுகின்ற கணவர் இஸ்லாமிய கணவர் அல்ல. பஜாருடைய பிரச்சினை, சமூகத்துடைய பிரச்சினை, சந்திப்பந்துடைய பிரச்சினை எல்லாம் அப்படி அப்லோட் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் ஒவ்வொன்றாக டவுன்லோட் பண்ணி சல் 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 என்று பாய்கின்றவர் உண்மையான முஸ்லிமான நபி அவர்களை உண்மையாக பின்பற்றுகின்ற கணவனாக இருக்க முடியாது என்பது தெள்ள தெளிவான உண்மை. முதலாவது ஜோக்கிலே இருக்கக்கூடாதபடியும் பொய். இதிலே அதிகமானவர்கள் பொய். அதிகமானுடைய ஜோக் பொய் தான்.
அதிகமானவர்கள் ஜோக்கு விட்டுகின்ற கதையும் பொய், அதிகமானவர்கள் மற்றவர்களை சிரிக்க வைப்பதும் பொய், கற்பனை உண்மை இருக்க வேண்டும். இரண்டாவது சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போறோம், இப்படியே பிரதானம் பின்னால் நிபந்தனைகளை முதலாக சொல்லிக் கொள்ள சில வேலை விடுபடலாம். இரண்டாவது, யாருடைய மான மரியாதைகளும் போகக்கூடாது. நம்முடைய ஜோக்கு எல்லாம் மற்றவர்களை குத்திக்காட்டி, மற்றவர்களை பழித்து பேசி, மற்றவர்களை என்ன இக்னோர் பண்ணி, மற்றவர்களை டிஸ்கரேஜ் பண்ணி, மற்றவர்களை அவமானப்படுத்தி, மற்றவர்களை என்ன இன்சல்ட் பண்ணி, இது ஜோக்கே இல்லை, இது நரகத்திலே இடம் புக் பண்ணுகின்ற பாவம். பிறருடைய மான மரியாதை ரெஸ்பெக்ட் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர் சேர்ந்து சில வேலை சிரிப்பார் சபையிலே, ஆனால் தனிமையிலே போய் என்னை கேவலப்படுத்தி விட்டால் என்று அளவைக்க கூடாது. சகஜத்திலே அவருடைய வாயால் உங்களுக்கு பத்துவா வந்துவிடக் கூடாது. என்னை கேவலப்படுத்திட்டான் யாரெல்லாம், அவனையும் கேவலப்படுத்து என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் எல்லாம் கேவலப்படுத்துவேன் என்று அவனே பிரமிட் பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, யாரையும் திடுக்கிட வைக்க கூடாது. யாருக்கும் நம்முடைய ஜோ ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடாது. யாரையும் நம்முடைய ஜோக், அவருடைய கண்ணியமானவர்களே, சுய அல்லாஹ் அவருக்காக வேண்டி கொடுத்த தோற்றங்கள் உருவங்களை குறை கூறக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு நொண்டி மனிதரை போன்று அல்லாஹ் அவருடைய காலை அப்படி படைத்திருக்கிறார், அது போன்று நொண்டி காட்டி இவன் எப்படி நடப்பான் தெரியுமா, அப்படி காட்டுவது. அவன் கண் எப்படி தெரியுமா, அவன் பத்தரையன், அவன் கண் இப்படித்தான். 4 பேர், 40 பேர், 100 பேர் சிரிப்பார்கள், அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், நாசமாகி போவோம். நிபந்தனைகள் ஏறாத பிரதானமான சொல்லி போயிருக்க கூடாது, மன மரியாதை போகக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, சரமதிக்க கூடாது, அவருடைய அடிப்படை உரிமைகளிலே கை வைக்க கூடாது, அவருடைய சொத்துக்களை எடுப்பது. உதாரணமாக பேசிலிருந்து 1000 ரூபாய் எடுத்துக்கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்டிலே சாப்பிட்டு விட்டு மெசேஜ் போடுகிறார், மச்சான் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உங்கள்கிட்ட பேசல தான் எடுத்தோம், ஜோக்கு கெடுத்தோம். அந்த ஜோக்கும் சரி வராது. பிறருடைய அசட், பிறருடைய ப்ராப்பர்ட்டி, பிறருடைய சொத்து, பிறருடைய பொருள்களை எடுக்கின்ற ஜோக்குக்கு அனுமதி கிடையாது. சீரியஸ் நோக்கத்தை உள்ளால் மறைத்துக் கொண்டு ஜோக்கை முகத்தில் காட்டிக்கொண்டு ஒருவருக்கு அடிக்க வேண்டும், அடிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, அவர் பலாய்க்கு வரவில்லை, அவர் கூலாகத்தான் போகிறார். அவருக்கு அடிக்க வேண்டும் என்று வைராக்கியம் வைத்த ஒருவர் பொய்க்கு சிரித்துக் கொண்டு வேகமாக அடிப்பது, இதுக்கும் அனுமதி கிடையாது. நான் ஜோக்கு கடிக்கேன் மச்சான், 5 விரலும் அச்சு பதிஞ்சிருக்கிறது அடித்தாடி ஜோக், இதுக்கும் அனுமதி கிடையாது. ஏராளமாக இருக்கிற பிரதானமான சொன்னேன். இப்பொழுது கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தோடு எப்படி பணிவு, எப்படி க்ளோஸ், எப்படி அந்யோன்யம், எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் என்பதற்கான வரலாறுகளை தொடங்குகிறேன். எங்கிருந்து ஆரம்பிப்போம், எங்கிருந்து ஆரம்பிப்போம்? அன்பானவர்களே, சிறுவர்கள், ஜோக்கை விரும்பக்கூடியவர்கள், என்டர்டைன்மெண்ட் விரும்பக்கூடியவர்கள், சுவாரஸ்யத்தை சிறுவர்களோடு ஜோக் பண்ணியிருக்கிறார்கள். சிறந்த பல உதாரணங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன், நேரம் இடம் கொடுக்காது. அனஸ் ரலியல்லாஹு ஒரு சகோதரர் தான், அவருடைய பேர் அபு உமைய். அபு உமைய் சின்ன பிள்ளை, அவர் ஒரு பறவை வளர்த்தார். ஒரு கருத்தின்படி ஒரு கிளி அனுமதிக்கப்பட்ட முறைப்படி வளர்த்திருப்பார், அதனால தான் இவர்கள் அங்கீகரித்தார்கள். அதை சிறிய கூட அடைஞ்சு வைக்காமல், சித்திரவதை செய்யாமல், தீனி போடாமல், அநியாயம் செய்யாமல் வளர்த்திருப்பார், முறையாக வளர்த்திருப்பார். ஒரு நாள் அந்த கிளி செத்துவிட்டது. சிகப்பு சொல்லுள்ள ஒரு சிறிய பறவை என்று பல வரைவிலக்கணம் என்றால் ஒரு கிளி உடைய வரைவிலக்கணம் தான் அது பெரும்பாலும். தன்னுடைய பேர்ட் செத்த கவலையில் இருக்கிறார் சிறுவர். தன்னுடைய ஒரு பேர்ட் செல்ல பறவை செத்த கவலையில் இருக்கிறார். எப்படி ஒரு உறவினர் நெருங்கியவர் மூத்தாகி மற்றவர் கவலையில் இருக்கும் பொழுதோ சுகம் விசாரிப்போமோ பெரியவர்களிடம், அது போன்று நபியவர்கள் போய் அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பலை சம்பவத்தினர்கள் அதற்கென்றே வந்தது போன்று இருக்க சம்பவம் தான் வந்து, அதாவது
அபு உமைரே, உங்களோட கிளிக்கு என்ன நடந்துச்சு? ஒரு வகையிலே கவலை, ஜோக் எங்கு வர வேண்டும் தெரியுமா? இல்ல முதலாவது படிப்பினை கவலையோடு, டென்ஷனோடு, ஸ்ட்ரெஸ்ஸோடு, டிப்ரெஷனோடு நிலை குழம்பி கவலையில் ஆழ்ந்திருக்கின்ற ஒருவரை இடம் பார்த்தும் சந்தர்ப்பம் பார்த்தும் பேச வேண்டும். அவரை எப்படி நாங்கள் மோட்டிவேட் பண்ணுவது? அதிலிருந்து அவர்களை எப்படி ரீகவர் பண்ணுவது? அவர்களை எப்படி அந்த கவலையில் இருந்து நார்மலாக மாற்றுவது? அப்நார்மலாக அசாதாரணமான நிலைமையில் இருக்கின்ற ஒருவரை ஒரு நார்மலான ஒரு மனிதராக மாற்றுகின்ற அந்த பெனிஃபிட் இந்த ஜோக்கில் இருக்கிறது. அந்த புள்ளை மூளைக்காக அழுது கொண்டு கவலையோடு இருக்கின்ற பொழுது ஒரு ஜோக்குடைய பாணியில் அந்த கிளி செத்ததற்காக கிளியுடைய உரிமையாளரிடம் சுகம் விசாரித்து அதை ஒரு சிரித்த முகத்தோடு பேசி அந்த பிள்ளை அது சம்பவத்தை சொல்கிறது. இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, அது விரிவாக சில கிதாபில் வந்தாலும் சம்பவம் இத்தோடு சுருக்கமாக அதிகமாக வந்திருக்கிறது. அந்த பிள்ளை என்னுடைய கிளி இப்படித்தான் செத்தது யார் சொல்லலா, இது இப்படித்தான் இருந்தது என்று அந்த சம்பவத்தை சொன்னது. இது ஒரு வகையான சின்ன பிள்ளைகளோடு ஒரு ஜோக்கிங். அதோடு நினைத்துக் கொள்ளலாம், சாச்சாவுடைய மகன் அப்துல்லா உபைதுல்லா ஹசீர் அப்பாஸ் அலியுடைய மகன்மார்கள், சாச்சாவுடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே ஒரு சிறிய ஸ்போர்ட் மீட் மாதிரி வைக்கிறார்கள், விளையாடுகிறார்கள். ஸ்போர்ட் மீட் என்னது? எல்லாரும் லைன்ல நில்லுங்க. லைன்ல நின்றார்கள் மூணு பேர், நானா எல்லாம் சிப்ளிங். கையிலே ஒரு கிஃப்டை வைத்துக் கொண்டு அது ஏதோ இருக்கலாம், அல்லது யார் உங்களில் ஃப்ரெஷ் வருவாரோ அவருக்கு இப்படியான பலகு கதா, இப்படி ஒரு பிரைஸ் தருவேன். வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளையோடு வீட்டிலே விளையாடுகின்றோம், சொந்த பிள்ளையோடு விளையாடி எத்தனை வருடம் வாழ்க்கையில் விளையாடாமல் பெற்றோரை தந்தையை காணும் பொழுது மன்னிக்க வேண்டும், பாம்பையும் நட்டுவக்காளியையும் சிங்கத்தையும் புலியையும் காண்கின்ற ஃபீலிங் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் பெர்ஃபெக்ட் நினைக்கலாம், ஜீரோ ஜீரோ. எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களே கண்டா அது போகும் எது என்று உங்களுக்கு தெரியும், வார்த்தையை தவிந்து கொடுங்க. நான் கழிவாக வெளியாக்குவோமே ஒன்று, பிள்ளைகளை நான் எப்படி வச்சுக்கிறேன்டா, நான் இருமினாலே அவனுக்கு அது போகும். அது மனிதத்தன்மை உள்ள தந்தையின் வார்த்தை அல்ல. இன்னும் உங்களுடைய பிள்ளையுடைய பார்வையில் நீங்கள் மனிதனாக மாறவில்லை, தந்தையாக மாற முன்னார். நீங்கள் இல்லாத பொழுது 50% வீட்டிலே துள்ளி குதித்து விளையாடிய பிள்ளை நீங்கள் வந்தவுடன் 100% இன்னும் அதிகம் விளையாட வேண்டும். அதுதான் சக்சஸ்ஃபுல்லான பாதை. உங்களுடைய தொழுகையிலும் முதுகில் ஏறி குதிரை ஓட்ட வேண்டும், பைக் ஓட்ட வேண்டும். இதுதான் தந்தை. உங்களை கண்டால் அழுவதும் நடுங்குவதும் அது போவதும் இது போவதும் மூச்சு திணறுவதும் ஹார்ட் அட்டாக் பிடிப்பதும் பெருமை அல்ல, கேவலம். வாங்க, யாரோ ஒருவர் வச்சினர் பிரைஸை கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, குடும்ப உறவுகளிலிருந்தே போவோம். கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான் வாழ்க்கையில் ஒரு நாள், 30 ஃபேமிலி லைஃபிலே, 20 குடும்ப வாழ்க்கையிலே, 10 குடும்ப வாழ்க்கையிலே, 5 குடும்ப வாழ்க்கையிலே, சிலருக்கு 50 குடும்ப வாழ்க்கையிலே, மனைவியோடு பிசிக்கலாக ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறேனா, ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆயிஷாவுடைய அம்மா வண்ணா ஒரு பயணம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷாவுடைய அம்மா வண்ணாவிடம் எல்லாரையும் முன்னுக்கு அனுப்பினார்கள். எல்லோரும் முன்னால் போங்கள், ஆண்கள் எல்லாரும், மனைவியும் தானும் மாத்திரம், யாரும் இல்லாத இடம், ரோஞ்ச இடம், யாரும் மக்கள் சஞ்சாரம் இல்லாத ஒரு இடம். ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா? ஓ யார சொல்ல ஓடுவோமே. அப்படின்னாங்க, நீங்க போன்ல ஓடுங்க, நான் டேபிள் ஓடுறேன். நீங்க போன்ல கேம் விளையாடுங்க, நான் டேபிள் விளையாடுறேன். நீங்க டெஸ்க்டாப்ல விளையாடுங்க, நான் லேப்டாப்ல விளையாடுறேன். இந்த கேம் அல்ல, அந்த காலத்தில் அது இருக்கவில்லை. இருந்தாலும் நபி அவர்கள் அந்த அளவு வீணாக பயன்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஓடுவோமா? ஓடுவோம். ஆயிஷா நான் பெருமையா சொல்லுவார், நபியர்களை அடிக்கடி ஹிண்ட் அடித்துக் கொள்வார், நான் தான் ரேஸ்ல பெஸ்ட். ஓடுவோம், ஓடினா நான் முதலாவது வந்து விட்டேன். அடிக்கடி சொல்லிக்காட்டி நபியர்களுக்கு நான் ஜோக் பண்ணுவேன்,
சந்தர்ப்பம் வரட்டுமே, செகண்ட் சான்ஸ் வந்து வரட்டும். ஆயிஷா பெருதர் காலத்தில் எனக்கு கொஞ்சம் உடம்பு போட்டது இருந்ததை விட அந்த நேரத்தில் இருந்த விட கொஞ்சம் உடம்புல சதை பிடித்திருந்தது. ஓடுவோமா என்று கேட்டார்கள், ஓடினேன். நபி அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெஸ்ட், நான் செகண்ட் ஆகிவிட்டேன் சொன்னார்கள். நபி அவர்கள் ஹெட் டு ஹெட், தில்க பிதில், தில்க பிதில், நான் இப்ப பெஸ்ட், நீங்க பெஸ்டா வந்ததுக்கு நான் சமப்படுத்திட்டேன், கேம் ஓவர். கண்ணியமானவர்கள், ஆயிஷாவோட சம்பந்தப்பட்ட ஏழை மனைவியோட சம்பந்தப்பட்ட பல சம்பவங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு சம்பவம், அது நபியுடைய சிறப்பு. நபியுடைய அல்லாவுடைய அனுமதிப்படி பல மனைவிமாடு வாழ்ந்தார்கள். நாம் வாழ்கின்ற ஒரே ஒரு மனைவியோடு சந்தோஷமாக வாழ்ந்து மௌத்தாயினால் பெரிய பாக்கியத்தார்கள். சவுதா ரலியல்லாஹு அன்ஹா உடைய நிலை வீட்டில் இருக்கும் பொழுது நான், யார் ஆயிஷா அலைஹிஸ்ஸலாம், நான் நம்முடைய பாசை துறகதல் அந்த உணவுக்குரிய வரைவிலக்க நம்மளுக்கு தெரியுமா, ஒரு வகையான ஸ்வீட், அதிலே இந்த ஐசிங் கேக் போன்ற மேலால் ஐசிங் பூசப்பட்ட ஒரு ஸ்வீட். நமக்கு விளங்குகின்ற மாதிரி பேசுவோமே, ஒரு ஐசிங் கேக் செய்து கொண்டு போனேன். தேன் யாருடைய தேன், சவுதாவுடைய, இரவு தங்குவதாருடைய வீட்டில், சாப்பாடு யாரும் கொடுக்கலாம். அப்படி ஒரு சாப்பாடு கறிக்கோப்பை வந்து தான் ஆயிஷா என்னுடைய சுற்றுலாவிலே உடைந்தது. உம்மு சலமா ரலியல்லாஹுடைய கோப்பை, அது உம்மு வகையான சம்பவம். ஐசிங் கேக் கொண்டு போனால் நபி அவர்கள் சாப்பிட்டு சாப்பிட்டார்கள். சவுதாவுக்கு சொன்னேன், சவுதா சாப்பிடு, சாப்பிடுங்களே சக்களத்துக்கு. அன்பானவர்களே, எப்படி நபி அவருடைய அந்த ஜோக் ஜொலி பண்ணியது, என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட். சவுதாவிலாம் ரோஷமாக இருக்கும், எந்த வீட்டில் இருக்கும்பொழுது நீங்க அதுக்கு ஸ்வீட் கொண்டு வரணும், நான் தான் பார்த்துக்கொள்வேன். அந்த ரோஷம் தான், ஏ ஏ எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஸ்வீட் பெண்களுக்கு பொதுவாக மனிதர்களுக்கு பிடிக்கும், அதிலே பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கும் என்பது மனித இயல்பு. எனக்கு தேவையில்லை, வாணும் வாணும் வாணும். ஆயிஷா சொல்கிறார்கள், நான் அந்த ஸ்வீட்டில் ஒரு துண்டை அப்படியே கையால் பிரித்தெடுத்து கை கெடுத்து சவுதாவுடைய முகத்தில் கிரீம் பூசுற மாதிரி பூசி விட்டேன். என்ன செய்திருக்கேன் ஆயிஷா, அநியாயம் செய்கிறாய், அல்லாத ரிஸ்க் நாசமாக்குறாய், அல்லாட ரிஸ்க மூஞ்சில பூசி விளையாடுறாய், பயம் பண்ணி இருக்க வேண்டும். வீணாக குப்பை தொட்டியில் போடவில்லை, ஏறி மிரிக்கவில்லை, சாப்பாட்டை கேவலப்படுத்தவில்லை. முகத்திலே அதை வலித்து சாப்பிடலாம், முகத்துத்தம் தான் அவருடைய முகம் ஆரோக்கிய சுத்தம். நம்முடைய கைகள் சாப்பிட்டு விட்டு வேலைக்கு உப்பு தொடர்கிறார்கள், சுவைக்க சொல்லியிருக்கார்கள். ஏன் நம்முடைய நமக்கு சுத்தம், சாப்பாடு முகத்திலே தான் பூசினார்கள். ஐசிங் அப்படியே பூசி விட்டேன். பூசியவுடன் கண்ணியமானவர்களே, நான் அப்படியே சவுதா எனக்கு பூச ட்ரை பண்ணும் பொழுது ஓடி எஸ்டேப்பாக பார்த்தேன். உடனே நபி அவர்கள் என்னை பிடித்து சவுதாவுக்கு நீங்களும் பூசுங்கள் என்று பிடித்து கொண்டே, ஆயிஷாவுக்கு நீங்களும் பூசுங்கள் என்று பிடித்து கொண்டே இருந்தார்கள். அவர்களும் பழிக்கு பழி ஜோக்காக பூசி திரித்துக் கொண்டோம். அன்பானவர்களே, அடுத்த பகுதி கொஞ்சம் வெளியே போவோம். வெளியே ஒரு மூத்த பெண்மணி, இன்னும் ஒரு கிதாபிலே பார்த்த ஞாபகம் என்றால், மனிதன் நான் மறதியான், மனிதன் மறதி ஏற்படுகிறோம். இன்னொரு கிதாபிலே பேரும் வந்ததாக பார்த்த ஞாபகம், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு வகையிலே உறவினர் தான். எப்படி என்றால், அவர்கள் நபியவர்களுடைய எல்லா கட்டங்களிலும் இருந்தவர்கள், பிறக்கும் பொழுதும் இருந்தவர்கள், பராமரித்தவர்கள், வளர்த்தவர்கள், நபி அவர்களுடைய தாய் மரணிக்கும் பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் ஹயாத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் என்ன வந்திருக்கிறது, ஒரு மூதாட்டியர் வந்திருக்கிறார், ஆயிஷா சமூகத்தை அறிவிக்கிறார்கள். ஒரு வயசாளி பொம்பளை வந்து யார சூழல்லா பாருங்கள், எப்படிக்கும் ரியாலிட்டியாக இருக்க வேண்டும், அதுக்கு ஒரு மீனிங் இருக்க வேண்டும், பொய் இருக்கக்கூடாது, யாரையும் மனதின அடிக்கக்கூடாது. அந்த பெண் அல்லது அவள் மனம் கொஞ்சம் பயந்து விட்டது, ஆனால் உண்மையிலே பயப்படக்கூடிய உடைய மல்லவன் பின்னால் விளங்கும். யாரும் சொல்லலாம், சொர்க்கம் போறதுக்கு துவா செய்யுங்க, சரியில்லா இது பெரியது ஜென்னா, சொர்க்கம் நுழையிறதுக்கு துவா செய்யுங்க. யாரும் சொல்லலாண்டு ஒரு வயசாளி பொம்புல சொன்ன உடனே எங்கட பாசையில் சொல்றதாக இருந்தா, ஜோக் தானே, கிளவி எல்லாம் சொர்க்கம் போறல போக பாபம், எப்படி பதில், வயசாளி எல்லாம் சொர்க்கம் போறல்ல
அழுது கொண்டு போறார். எப்படி பதில்? வயசாலையில சொர்க்கம் போறல்ல. அப்படின்னா போங்க, உங்களுக்கு துவா செஞ்சு வேலை இல்லை. ஜோ, அழுது கொண்டு போன பெண்ணை இது இன்னும் ஒரு படிப்பினை, இன்னும் ஒரு லெசன். என்ன தெரியுமா, நாம் ஜோக் பண்ணி ஒருவரை நாங்கள் அவர் அவர் பொருந்திக் கொள்வார், அந்த ஜோக்கை அவர் ஏற்றுக்கொள்வார், அவருடைய மானம் போவார். என்றாலும் அவர் கொஞ்சம் முகம் கொஞ்சம் வாடிய மாதிரி இருக்கிறது. என்றாலும் இப்படி பத்து பேருக்கு முன்னால் சபைக்கு முன்னால் சாப்பாடு வீட்டிலே கல்யாணம் வீட்டிலே என்னை பற்றி பேசியிருக்க கூடாது போன்றவருடைய முகம் வாடினால் அந்த சபை கலைய முன்னால் அவரை ஷேப் பண்ணி கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்டுக் கொள்ள வேண்டும். அஜான் ஜோக்கு தான் சொன்ன அவர் நினைக்கிறாரு. அது போன்று அழுது கொண்டு போன வயதாளி பொம்பளைக்கு அடுத்த கிழமை வணக்கம் சொல்லாமல், அடுத்த நாள் சொல்லாமல் உடனே கூப்பிட்டு, தாயே மூதாட்டியே, கிளவி கிளவியாக போமாட்டார், குமராக போவார். நீ குமராக சொர்க்கம் போவீர். வாக்கியா சூராவுடைய மூன்று ஆயத்துகளை உள்ளார்கள். பெண்களை பற்றி, சுவர்க்கத்து பெண்களை பற்றி சொல்லுகின்ற வித்தியாசமான அமைப்பிலே படைத்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் ஒரு புதிய ஒரு படைப்பாக படைத்திருக்கிறோம். அவர்களை நாங்கள் அபிஷார சுவர்க்கத்து கன்னிகள் பெண்களை, ஏன் நம்முடைய மனைவிமார் தான் சுவர்க்கத்து கன்னிகளின் தலைவிமார். எனவே சுவர்க்கத்து கன்னிகளை நாங்கள் குமரிகளாகத்தான் வைத்திருக்கிறோம். வயோதிப பருவத்திலே நீ போக மாட்டீர்கள், நீங்கள் குமராக போவீர்கள். சிரித்து கொண்டு போனார். அவுக்குப்பிடும் மாலிக் அல் அசியாஹி அல்லாஹ் நபி அவர்கள் டென்ட்டுக்குள் இருக்கிறார்கள். ஒரு பயணத்திலே தன்னுடைய டென்ட் கூடாரம் கட்டடித்திருக்கிறார்கள். சலாம் சொல்லி அவர் ஜோக் பண்ணுகிறார் நபியோடு. நபி அவர்கள் ஜோக் பண்ணியதும் இருக்கிறது, நபி அவர்களோடு சாபாக ஜோக் பண்ணியதும் இருக்கிறது. அவர் அஸ்ஸலாம் அலைக்கும் சலாம் சொன்னார். நபி அவர் பதில் சொன்னார்கள், வாங்க உள்ள என்றார்கள். ஒன்று பொருள் டென்ட்டுக்குள் வாங்க. அவுக்குப்பிடும் மாலிகள் அசியாஹி அல்லாஹ் எப்படி ஜோக் பண்ணார் என்றால், யார் சொல்லா அதுக்குள் குள்ளி குள்ளி ஃபுல்லா வரவா ஹாஃப் வரவா? ஃபுல் ஹாஃப் எப்படி போக முடியும்? நம்ம உடனே வெட்ட முடியுமா? ஜோக், சும்மா அந்த ஜோதி வாக்கில் பேசி கொண்டிக்காம வாங்கவா உள்ளுக்கு? சிலவன் ஜோக் பிடிக்காது, ஜோக் போட்டாலே இன்னும் கொஞ்சம் மரப்பாயும். சிரிக்க வேண்டும், இடைக்கடை போட வேண்டும். ஃபுல்லா வாங்க என்றார்கள். திருத்திக் கொண்டு நான் திருத்திக் கொண்டு போனேன். ஜோ, ஃபுல்லா வரவா ஹாஸ் வரவா? யாராவது கேட்பார்களா? வீட்டுக்குள் வெளியே, இடுப்புக்கு கீழே வெளியே, இடுப்புக்கு மேலே கதவுக்குள் யாராவது எப்படி வருவார்கள்? அபிஷேக் ஃபுல்லாவா போனேன். சுஹைபர் ரோமியோ அலியல்லாஹு அன்ஹு தடவை கன்வர்த்தம், கன்வர்த்தம் நபியுடைய சபையில் இருக்கிறார். முன்னால் ரொட்டியும் ஈச்சப்பழம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈச்சப்பழத்தை எடுத்து தாராளமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சுஹைப் என்னோட பாசையில் சொல்லுவோமே ஜோக் தானே, அந்த பாணியில் என்னவா கண் வழியண்டிங்க வச்சு விளையாடுறீங்க ஈச்சப்பழத்தை? எப்படி ஜோக்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜோக். கண் வருத்தம் வேண்டிங்க, வருத்தம் வருத்தம் பண்றீங்க, ஈச்சப்பழத்தை வச்சு விளாடுறீங்க. அவர் அடுத்த ஜோக் பதில் சொன்னார். யார் சொல்லலா? ஒரு கண் தான் வருத்தம், ஒரு கண் வருத்தம். யார் சொல்லலா? கண் வருத்தம் இல்லாத மத்த செய்தால சாப்பிடுறேன். தெரிஞ்சு கொண்டார்கள். ஜோக் பிஸ்மில்லா வாலா பரக்கத்தில்லா சொல்லி சாப்பிடுங்க, அல்லாமல் லக்கல் ஹம்து வலக்கல் சுக்கர் சொல்லி சாப்பிடுங்க, சிரிக்காதீங்க பேசாதீங்க. ஜோக் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மஸ்ஜித் பெருமாள் சபை எங்கே இருக்கும்? அதையுடைய சபைகள் மஸ்ஜித். மஸ்ஜிடைய ஒழுக்கங்களை பேணி, ஆனால் வெடிச்சிருப்பு அல்ல, வெடிச்சிருப்பு சத்தம் ஓபாண்டு மஸ்ஜிடைய ஒழுக்கங்கள் இல்லாமல் ஆகுவது, மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுவது, இரவு பூரா நைட் அடித்து கொண்டு வீட்டில் தூங்கிட்டு உமா பாப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆகின்ற அளவுக்கு சிரிப்பு, நோயாளிகளுக்கு தூங்க முடியாத அளவு ஜோக். இதற்கு அனுமதியில் பிறரை தொந்தரவுப்படுத்துவது ஹராம். ஜோக் பண்ணி அராத்தை சம்பாதிப்போம். இறுதி கட்டம் முடிக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு காட்டறவியல் ஒரு சகாபி அல்லது அன்சாரி சாதி பல மாதிரி வந்திருக்கிறவர்கள். அந்த யார் சொல்லலா? ஒரு பயணம். இவருக்கு வாகனம் இல்லை, போவதற்கு வாகனம் சொல்றார்கள். இவருக்கு இல்லை. சரி, யார் சொல்லலா? கொஞ்சம் வாகனம் உண்டு,
இரவலாக வாகனம் ஒன்று ஏற்பாடு செஞ்சு எண்ணெயை போட்டு கொண்டு போங்களே, எண்ணெயை மேய்த்து கொண்டு போங்களே. ஆ வாங்களே, உங்களே ஒரு ஒட்டக குட்டி, சின்ன ஒட்டக குட்டியில ஏற்றிட்டு போறோம். யார் சொல்ல அவர் கேட்டார், குட்டி ஒட்டகமா? குட்டி ஒட்டகத்தில் எப்படி நான் இவ்வளவு பெரிய ஆள் ஏறி போறேன் சொன்னார்கள். நான் சொன்னேன், பொய் இருக்கக்கூடாது, ரியாலிட்டி இருக்க வேண்டும், அது ட்ரூவாக இருக்க வேண்டும், உண்மையாக அது ஒரு அது யதார்த்தம் ஒன்று, கட் பண்ணையோ பொய்யோ இருக்கக்கூடாது. சொன்னார்களே, நீங்கள் ஏறி செல்கின்ற அந்த ஒட்டகம் அது தலை தொழில் பண்ணி இல்லைன்னும் என்ன, அதாவது ஏறி செல்கின்ற ஒட்டகம் எவ்வளோ பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் நமக்கு விளங்குகின்ற பாணின்னு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய பிரயாணம் செய்கின்ற பெரிய வளர்ந்து உறுதியான ஒட்டகமாக இருந்தாலும் அதோட தாய்க்கு அது குட்டி தானே, அந்த மீனிங்கில் சொன்னேன். அப்படியா யாரும் சொல்லலாம், அப்போ ஏறி போகிறேன் ஜோ. இதெல்லாம் இருக்குது நம்முடைய லைஃப்பில் இருக்கு, அதனுடைய வாழ்க்கையில் ஜீரோ, இதனுடைய வாழ்க்கையே ஜோ கோமாளி. அது ஆரம்பித்து சொல்லிவிட்டேன், லாயம்பகை இல்லை முஸ்லீம், லாயம்பகை இல்லை இம்ரின், லாயம்பகை என்ன இது மாதிரி பல வார்த்தை பிரியம் வந்திருக்கு. லாயம்பகை இல்லை மூமின் லி முஸ்லீம் ஐயோ தில்லடத்தகோ, தன்னை கோமாளியாக மாற்றி ஜோக்கராக மாறி தன்னை ஒரு சீப்பான கீழ்த்தாதியாக காட்டுவது ஒரு முஸ்லீமுக்கு சூட்டபல் கிடையாது, அதையும் மறக்க வேண்டும். அவருடைய பேச்சே ஜோக்கர். அவர் ஒரு ஜனாதா அறிவித்தவர்கள் சொன்னாலும் மக்கள் இந்நாளில் சொல்லாமல் சிரிப்பார்கள், அவ்வளோ ஜோக்கர். அவ்வளோ சீரியஸான விஷயம் சொன்னாலும் அவரை ஜோக்காக கணக்கெடுக்கிற அளவுக்கு நீங்களே உங்களை சீப்பாக்க வேண்டாம், அது அதுவும் பார்க்க வேண்டும். பெர்சன்டேஜ் அழுகை சீரியஸ்னஸ் 75%, ஜோக் 25%. ஜாஹிரண்டு ஒரு கிராமப்புறத்து மனிதர், இந்த ஒன்றண்டு உதாரணங்கள் தான் இறுதி கஷ்டம். ஜாஹிர் அப்தியல்லாவன் யார் தெரியுமா? அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மார்கள், நபியோர் சமூகமே க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான், அதில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்மார் என்று நபியோர்கள் இல்லை சகாபாக்கள் எல்லோரும் சொல்வார்கள். நபியோர்கள் சபையில் இருந்தால், நபியோடு பழகினால், நபியோடு சொல்லு பொதுவாக அவர்களை பற்றி வந்த வர்ணனைகள் ஒன்றுதான், யாராவது ஒருவர் முதலாவது பெஸ்ட் மீட்டிங் நபியோருடைய முகத்தை முதலாவது கண்டாலும் நபியவர்களை பற்றி அன்பால் அவருடைய உள்ளம் நிறைந்து விடும், பெஸ்ட் மீட்டிங்களே க்ளோஸ் ஆகிவிடுவார்கள். சிலரை கூழாக்குவதற்கே 3 மாதம் தேவை, கணவர் கிளம்பினால் மனைவி மௌத்து வரைக்கும் கூழாக்காமலே மனைவி மூஞ்சி கடுமூஞ்சி சுடுமூஞ்சுடனே மன்னிக்க வேண்டும். இந்த வார்த்தை பெரிய அவங்களை யார் தவறாக இருக்க வேண்டும், மனைவியை பார்த்து 3 வருடம் சிரிக்காமலேயே கபருக்கு அனுப்பி எத்தனை பேர், கணவரை பார்த்து 3 மாதம் 5 மாதம் சிரிக்காமல் முகத்தை திருப்புகின்ற மனைவி மாற எத்தனை பேர், பிள்ளைகளோடு மண்டபத்தை போட்டு பலா இழுத்து பிள்ளைகள் அவன் இருந்தால் நாய்க்க மாட்டேன், நாய் இருந்தால் அவன் வரக்கூடாது என்று பிள்ளைகளே வீட்டுக்கு வரவிடாத கடுகடுப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர். அப்படியானவர்களுக்கு இது ஒரு லெசனாக இருக்கும். ஜாஹிர் அவர் யார் தெரியுமா? எவ்வளவு சிம்பிளான மனிதர், பேக்ரவுண்ட் எப்படி பாருங்கள், கொலையாவாரி, கொலையாவாரி, லாபாய் லாபாய், என்ன யாவாரம் தேன் சீஸ் பட்டர் அந்த அது மாதிரி நெய் ஐட்டங்கள் அவருடைய வீட்டிலே செய்து கொண்டு நெய்யெல்லாம் கொண்டு வந்து மதீனாவுடைய பஜாரிலே கொலையாவாரம் பண்ணுவார், அப்படியே போடுவார், விற்பார், மாலையிலே போவார். சில வேளை வரும்பொழுது நபியவர்களுக்கு ஆங்காங்கே தேன் போத்தல்கள் நெய் போத்தல்கள் கிஃப்ட் பண்ணுவார். ஜோக் எப்படி என்று பாருங்கள், எப்படி ஜோக். ஒரு நாள் நபியவர்களுக்கு ஒரு நெய் போத்தல் தேன் போத்தலை கிஃப்ட் பண்ணினார், ஒன்று போய் சொல்லவில்லை, கிஃப்டாக கொடுப்பார். கொடுத்து விட்டு கொஞ்ச நாளை பிறகு அதை அடுத்த சந்திப்பிலே அதை அதே சந்தியாது நான் நேரம் குறிப்பிட்டு போறேன். யாரும் சொல்ல அந்த தேன் போத்தல் அந்த சந்தியை தானது கொடுத்தது கிஃப்ட் போன்று அவருடைய நோக்கம் நபியோடு பணம் தர நபியுடைய கை புழங்கிய பண நபியுடைய கையில் திருக்கந்தினர் கிடைப்பது அவருக்கு ஒரு பாக்கியமாக இருந்திருக்கிறார். யாரும் சொல்ல அந்த நான் அந்த தந்த தேன் போத்தல் அது நெய் போட்டு அட சந்தியை தாங்களே பேமெண்ட் தாங்களே நபி திருத்து விட்டு கொடுத்தார்கள். அடுத்த ஜோடு ஒரு நாள் வந்தால் நபியோர் வீட்டில் இல்லை, நபியோர் வீட்டுக்கு வந்தோட மனைவி சொன்னார்கள், யார் யார் சொல்லுவார், ஜாஹிர் வந்தார் உங்களை கேட்டார், நம்ம பிறகு இந்த யாருடைய கோலை பாய்ந்து விழுந்து கொண்டு ஆன்சர் பண்ணுவோம், சாதாரண மக்களுடைய கோலுக்கள் ஆன்சர் இருக்காது, தலக்கணம் பெரிய பெரிய மதித்துமா அஜார் மாத்தியா போஸ் பாய் பெரும்புள்ளிகள் விஐபிகள் விவிஐபிகளுடைய போஸ் ஹாஃப் ரிங்கோட ஆன்சர் ஆகும். ஏ வாசிப்படுமே, பணத்தை வைத்து பட்டத்தை வைத்து பதவியை வைத்து மனிதர்களை மதிக்கின்ற கேவலமான இந்த காலத்தில்
உலகத்திலே தலை சிறந்த உன்னதமான சுவர்க்கத்து கதவையை முதலாவது தட்டுகின்ற சுவர்க்கத்துடைய ஓபனிங் செரமனியுடைய சீஃப் கெஸ்ட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சம்பவம் சொல்லிக் கொண்டு போகுது. கொலையாவாரியை தேடி கொலைக்கு போனார்கள். மிஸ் கால் பார்த்து எடுக்கிறோமா? யாருக்கு எடுப்போம்? மிஸ் கால் பார்த்து எடுப்போம். பெரிய பாட்டியில கோல் பசா கோல் கட்டவ மாத்திய கோல் கட்டவ ஆச்சே கோல் அடிச்சீங்க. என்ன 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 செய்யணும்? என்ன செய்யணும்? இத்தனைக்கு உமா அப்பாட போனுக்கு ஆன்சர் பண்ணாதவர், உமா அப்பாட கோல் மிஸ் கால் பார்த்து எடுக்காதவர் இந்த ஒரு விளையாட கொடுத்து சப்ஜி அடிக்கும் பொழுது இறுதி உதாரணம் இதுதான். கொலைக்கு போனார்கள். அவர் லாபா இலாபை நம்முடைய பார்த்து விளக்கம் இல்லாத ஆதாரம் கடித்து விட வேண்டாம். என்ன லாபா இலாபை என்று சொல்கிறீர்கள்? நான் அவர் சிங்கரா நம்முடைய பேசினார் அரபு நம்முடைய பார்த்தையை சொல்கிறீர்கள். கொலையாவார் என்ன விக்கிரலா இருப்பார், கத்தி கொண்டிருப்பார். கத்தி கொலையாவாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற வியாபாரியை எப்படி ஜோ எப்படி ஒரு க்ளோஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கொலையாவார் வகையிறங்குகின்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதில் நடக்கின்ற பொழுது வெயில் படாமல் மேகம் நிழல் கொடுத்த மனிதர் கப்பி செய்து ஹிஜாமா செய்து ரத்தத்தை கொடுத்த பொழுது இரண்டு மூன்று சஹாபாக்கள் அந்த ரத்தத்தை குடித்த மனிதர் கை விரலால் சந்திரனைக்கு சிக்னல் காட்டியவுடன் சந்திரனை வெடிப்பு விழுந்த மனிதர் அது வெடிப்பு இன்னும் இருக்கிறது. ரிசர்ச் கன்ஃபார்ம். ரிசர்ச் கன்ஃபார்ம் இல்லையோ அது கன்ஃபார்ம். ஒரே இரவிலே மக்காவில் இருந்து பலஸ்தீன், பலஸ்தீனிலிருந்து மியாராஜ், சிதறது முந்தா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு எவரோடு நின்ற பொழுது அல்லாஹ் திரையில்லாமல் தொழுகையை கிஃப்டாக கொடுத்த புனிதர் கொலையாவாரியை தேடி கொலைக்கு போகிறார்கள். என்ன வந்தீங்க? நாம் பேச முன்னால் எப்படி பாருங்க, பின்னால் சென்று மெது மெதுவாக சென்று பின்னால் இருந்தவருடைய கண்ணிரண்டையும் பொத்தி கொஞ்சம் குரலையும் மாற்றியிருப்பார்கள். சொல்லுங்க பாப்பா யாருண்டு? நாங்கள் சொந்த எங்களோட பிள்ளையோட விளையாடிக்கிறோமா? கண் பொத்தி ஹைட் அண்ட் சீக் பிள்ளையுடைய பெட் பால் விளையாடிக்கிறோமா? கிரிக்கெட் வாழ்க்கையில் எங்களுடைய சொந்த ரத்தத்தோடும் அந்த பிள்ளையோடு அந்த பிள்ளையுடைய டோயை டோய் நம்முடைய சொந்த பிள்ளையோட டோய் விளையாடி இருக்கிறோமா? நான் யார்? நான் லொக்கா மாம பொஸ்ஸா பொஸ்ஸா கொம்பு இதெல்லாம் கண்டிமாளுகளே நக்கி ஒரு பிரிவு செய்யும் பொழுது பேர பிள்ளைகள் ஹத்தனத்தினுடைய மேலே ஏறி விளையாடிய சம்பவம் தெரியாதா? மிம்பரிலே கொத்துப்பா செய்யும் பொழுது முன்னால் ஓடியாடி விளையாடும் பொழுது பாத்தி மாடி எனக்கு நேசினார்களா? கொத்துப்பா செய்ய விடுறா இல்லை உண்ட பிள்ளை என்ன வளர்த்து வச்சுக்க உள்ள வளர்த்து வச்சுக்காய் சொன்னார்களா? மிம்பரில் இருந்து கொத்துப்பாவை இடையில ட்ரப் பண்ணி விட்டு கீழே இறங்கி பேரக்குள்ளியை தூக்கி கொண்டு மிம்பரிலே ஏறி அந்த மிம்பரிலே உட்கார வைத்து கொத்துப்பாவை கண்டினியூ பண்ணிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதை இழுத்து கொண்டு போனேன். நீளுகிறது சாப்பாடு என்ன வகை இறங்குறதா அந்த பேரும் என்ன நடந்தது நீட்டிக்க யார் சொல்லு? இந்த இத்தனாவது ரக்காத்துல இத்தனாவது சுஜூதை நீட்டினீர்களே, ஏன் லாங்கான ஒரு சுஜூத் இல்லை? என்னுடைய பேர குழந்தை என்னுடைய முதுகிலே விளையாடி கொண்டிருந்தது, இறங்கும் வரைக்கும் வெயிட் பண்ணினேன். பின்ன கையை பத்தி இவருக்கு நபியுடைய வாடை நபியுடைய மிருது கை எத்தனையோ பட்டுக்களை தொட்டிருக்கிறேன், எத்தனையோ சில்க் குளோத்துகளை தொட்டிருக்கிறேன். நபியவர்களுடைய உள்ளங்கையை விட மிருதுவான ஒரு சில்கை நபியவர்களுடைய உள்ளங்கையை விட சொத்தான ஒரு குளோத்தை நான் தொட்டது கிடையாது அனுசரணைய சட்டிப்படி. அப்படிப்பட்ட கை தெரியாது அவருக்கு விளங்கி விட்டு நபியவர்கள் தான் அவர் போய்ச்சி யாரு 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 அவர் செய்தார் தெரியுமா? அவருடைய முதுகு பகுதி அப்படியே நபியோடு நெஞ்சோடு இன்னும் இணைத்துக் கொண்டா பரக்கத் பரக்கத். அதுக்கப்புறம் அடுத்த ஜோக் அடுத்த ஜோக் நபியவர்கள் வியாபாரியாக மாறுகிறார்கள். ஜோக் என்ன ஜோக்? இந்த அடிமையை ஜோக் இவரை நான் விற்கிறேன், அவரை விற்கிறார் விற்பதாக இவரை விற்கிறேன், யார் வாங்க தயார் ஜோக்? அவர் சொன்னார் யாரும் சொல்லலாம் நான் என்னையே விற்கிறீங்களா என்னையே விற்கிறீங்களா? பெரிய விலை போக மாட்டேன் யாரும் சொல்லலாம் சாதாரண மனிதர் எப்படி சொன்னார் அந்த அளவு வெளிவான ஆள் இல்லை நான் அவளை எக்ஸ்பென்சிவான ஆள் அல்ல சும்மா சின்ன விலைக்கு தான் போவேன் சொன்னார்கள். அது இருப்பாங்க ஜோக்கில் மனதுடைய கூடாது ஜோக்கில் மனசு நோகக்கூடாது சொன்னார்கள். மக்களுடைய பார்வையில் தான் நீ சாதாரண தொழிலாளி நீ கொலை ஆவாரி நீ சாதாரண கிராமப்புற ஒரு வில்லேஜ் மனிதர் அல்லாஹுடைய பார்வையில் நீ பெருமதியாளர். மூவியும் முடிக்கிறேன் கண்ணியமான பேசிக்கொண்டு வந்த விடயம் நபியவர்களுடைய இரண்டாவது ஒரு பகுதி அதிகம் பேசப்படுவது கிடையாது என்டர்டைன்மெண்ட் ஜோக் நபியருடைய க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பான பழக்க வழக்கங்கள்
அந்த மனது நோகாமல், பொய் இல்லாமல், கேவலப்படுத்தாமல், கற்பனை இல்லாமல் வாழ்க்கையை ஜோக் நபியுடைய வர்ணனைகளை நபி அவர்கள் எப்பொழுதுமே ஜோக்கர் என்ற பேர் வராது. ஏன்? அது லிமிட்டோடு, அது அளவோடு. தனக்கு கோமாளி என்ற பெயர் வருகின்ற அளவுக்கு ஜோக்கராக மாறுவதும் இல்லை, கடுகடுவென்றே இருக்கிறார், இவருடைய முகத்திலே சிரிப்பே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு கடுகடுப்பாகவும் இல்லாமல் இனிப்பும் கசப்பும் புளிப்பும் மாறி மாறி வருவது போன்று சீரியஸான கட்டத்திலே சீரியஸாக, எந்த அளவு சீரியஸ்னஸ், அதுக்கும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நரகத்தை பற்றி நபியர்கள் ஒரு பயான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதே சபையிலே ஒருவர் ஹார்ட் வெடித்து மூச்சாகினார். அதுவும் அப்படித்தான், நரகத்தை பற்றி அங்கே சகிதாகினார். நரகத்துடைய பயத்தார் அதுவும் இருக்கிறது. ஜோக்காகவே இருக்கக்கூடாது, சீரியஸாகவே இருக்கக்கூடாது, இரண்டும் இணைந்ததாக மேடு பள்ளம் கொண்டு வாழ்க்கை அமைப்போம். எல்லாம் வல்லதால் இஸ்லாத்துடைய எல்லா அனுமதிக்கப்பட்ட விடயங்களையும் அளவோடு பயன்படுத்தி மற்றவர்களை மகிழ்வித்து சந்தோஷப்படுத்தி மற்றவர்களை கண்ணீர் வடிக்க வைக்காமல், கவலை கண்ணீர் வடிக்க வைக்காமல், ஆனந்த கண்ணீரும் வடிக்க வைக்கின்ற நல்லவர்களாக நம்மை மாற்றுவானாக. யாழைப்படி பாவங்களை மனிதருவாயாக, எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதருவாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மனிதருவாயாக, தலைமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அனைத்து உறுப்புகளையும் அவர்களை பின்பற்றி கண்காணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அதே போல் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமோ அப்படிப்பட்ட உள்ளத்தை தருவாயாக. அவர்கள் சமூகத்தோடு பழகிய அழகிய பழக்க வழக்கங்களை நடைமுறைகளை தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கனிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம்பி பார்க்குவாயாக. حيث أمر ابن التقوى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ونبينا محمد صلى الله عليه وسلم بتقوى الله اتق الله حيث ما كنت وأتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن وربنا سبحانه يحكي لنا ويبين لنا حقيقة صفاتنا بقوله وأنه هو أضحك وأبكى الضحك مما يضحك منهم مباح ومستحب في بعض المواطن والبكاء فيما يبكى عليه مشروع في مواطنه كما قال رسول الله صلى الله عليه وسلم وإني أداعبكم ولا أقول إلا حقا بارك الله بارك الله لي ولكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا فاستغفر الله لي ولكم وللسائر المسلمين من كل ذنب الحمد لله الحمد لله نستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه الكرام وأزواجه الطاهرات ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا أيها الناس اتقوا الله حيثما كنتم وأتبعوا السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن حيث أمرنا بالتقوى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ورسول الكريم صلى الله عليه وسلم اتقوا الله اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحوها وخالق الناس بخلق حسن وربنا سبحانه أمرنا بالصلاة على حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا ورسول الله صلى الله عليه وسلم قال أرحم أمتي بأمة أبو بكر وأشهد في دين الله عمر وأشهد في حياة عثمان وقضاهم علي رضي الله عنهم وقال فاطمة
اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداء الدين اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا اللهم اغفر لنا واغفر لنا في كل احوالنا برحمتك يا ارحم الراحمين ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون அல்லாஹ்